அனைவருக்கும் மாலை வணக்கம். நம்ம சித்தி சமையல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பால் கொழுக்கட்டை, சுவையான இனிப்பு பால் கொழுக்கட்டை செய்ய போறோம். அந்த இனிப்பு பால் கொழுக்கட்டைக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். புழுங்கல் அரிசி ஒரு டம்ளர், பச்சரிசி ஒரு டம்ளர், ரெண்டுமே சரிசமமான அளவு எடுத்து ஊற வச்சு, ஒரு மணி நேரம் ஊற வச்சு அதை ஆட்டி எடுத்து வச்சிருக்கேன். ஆட்டி நல்லா கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். மீதி கெட்டியான மாவை இந்த மாதிரி சின்னதா, நம்ம சைஸ்க்கு ஏத்த மாதிரி சின்ன சின்னதா உருட்டி வச்சிருக்கேன். அதுக்கு தேவையான பொருள் வெல்லம், தேங்காய் பால் எடுக்கிறது கொஞ்சம் தேங்காய், தேங்காய் துருவல் கொஞ்சம் அது மேல போட்டுக்கிறதுக்கு, கொஞ்சம் ஒரு துண்டு சுக்கு, ஏலக்காய், தண்ணி, இதுதான் தேவையான பொருள். இப்ப நம்ம என்ன செய்ய போறோன்றத பார்க்கலாம். அடுப்ப ஆன் பண்ணிக்கலாம். இப்ப தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம். நம்ம வெள்ளம் பாகு காய்ச்சணும், ஏன்னா வெள்ளத்துல ஏதாவது மண்ணு தூசி ஏதாவது இருக்கும், அதனால வெள்ளத்தை பாகு காய்ச்சிக்கலாம். தண்ணி தேவையான அளவு ஊத்திக்குங்க. இந்த வெள்ளத்தை அதில் கொடுக்கலாம். ஒரு அஞ்சு நிமிஷம் தண்ணி கொதிக்கட்டும். இப்போ வெள்ளத்தை தண்ணியில் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வெள்ளம்லாம் கொஞ்சம் கெட்டியாக பாகு வர வரைக்கும் ஒரு பத்து நிமிஷம் இது வெயிட் பண்ணலாம். அது வரைக்கும் இந்த தேங்காயை பால் எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் தேங்காய் பால் எடுத்தோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தேங்காயை பால் எடுத்து வச்சுக்கலாம். இதோட ஏலக்காய், ஏலக்காயும் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு, தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பாத்திரத்தில் நம்ம பால் கொழுக்கட்டை செய்யலாம். பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கலாம். இந்த வெள்ளத்தை இதில் வடிகட்டி ஊற்றிக்கலாம். அடுத்து மூடி வச்சுக்கலாம். இந்த வெள்ளை கரைசல் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த உருண்டையை அதில் போட்டுக்கலாம். இந்த உருண்டையை நல்லா உருட்டிட்டு ஃபேனில் கொஞ்ச நேரம் காய வச்சுன்னா நல்லா காஞ்சிரும். அது மாதிரி நீங்கள் அரிசி ஆட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தண்ணி ரொம்ப விடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து நீங்கள் ஆட்டினீங்கன்னா இந்த மாதிரி நல்லா உருட்டுற பதத்துக்கு நல்லா வரும். இல்லாட்டினா தண்ணியாக இருந்துச்சுன்னா உங்களால் உருட்ட முடியாது. ஆனால் நீங்கள் மாவா செய்கிறத விட இந்த மாதிரி ஆட்டி செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் போட்டுக்கலாம். இந்த உருண்டை அந்த வெள்ளை பாகில் நல்லா சேர்ந்துருச்சுன்னா அந்த உருண்டை ஸ்வீட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதில் கிண்டாமல் இந்த காம்பில் வச்சு கிண்டலாம். ஏன்னா அது உடஞ்சிரும் இல்லையா, லேசாக கிண்டி வச்சுக்கலாம். இப்போ நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். இப்போ நல்லா உருண்டை நல்லா கலர் மாறி நல்லா வெந்துருச்சு, நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம மீதி அரிசி மாவு நம்ம கரைச்சி வச்சோம் இல்லையா, இந்த மாவை இதில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம இந்த பக்கம் வச்சு நம்ம கிண்டலாம். ஏன்னா உடையாது, வெந்துருச்சு இல்லையா, அதனால் இந்த பக்கம் வச்சு கிண்டிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த பச்சை வாட போற வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். இப்ப கொழக்கட்டையை போட்டாச்சு, நல்லா வெந்து வந்துருச்சு. இப்ப நம்ம தேங்காய் பாலை ஊத்திக்கலாம்.
இந்த தேங்காய் பாலை இதில் ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் ஊற்றினோம்னா நல்லா கொஞ்சம் சுவையாக இருக்கும், அதிக சுவையாக இருக்கும், வித்தியாசமான சுவையாக இருக்கும். அடுத்து கொஞ்சமாக சுக்குத்தூள் ஒரு வாசனைக்காக அதையும் போட்டுக்கலாம். இதை லைட்டாக கலந்து விட்டுக்கலாம், ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கும். இதை ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. தேங்காய் பூவை அதில் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, இப்போ நமக்கு ரொம்ப டேஸ்டான சூப்பரான பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இது ஈவினிங்கில் சாப்பிடலாம், இல்லை பகலில் காலையில் மார்னிங் சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சுவையான பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.